So ஹே ஹலோ காய்ஸ், ஃபர்தராக நம்ம இன்றைக்கான நிஃப்டி அனாலிசிஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட கோர்ஸை பற்றின ஒரு சில விஷயங்களை உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றேன். நம்மளோட கோர்ஸ் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் மண்டே வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் சப்போஸ் வந்துட்டு இன்ட்ராடேல நிஃப்டி, பேங்க் நிஃப்டி இல்லை ஸ்டாக்ஸில் வந்துட்டு ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணுற ஒரு ஆளாக இருந்தீங்க அப்படின்னா இந்த கிளாஸஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கிளாஸஸில் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பேங்க் நிஃப்டி ட்ரேட் பண்ணுற ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா அப்படின்னா எந்த டைமிங்கில் நீங்கள் ட்ரேட் எடுக்கணும், எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை நீங்கள் சூஸ் பண்ணணும், அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எது வரைக்கும் போகும் அப்படிங்கிறதுக்கான எல்லா விஷயத்தையும் நம்ம சொல்லிக் கொடுப்போம். அண்ட் இதே மாதிரி தான் நீங்கள் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுற ஒரு ஆளாக இருந்தீங்கனாலுமே இந்த இடத்துல எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணணும், எந்த லெவலை பிரேக் பண்ணால் நீங்கள் எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான எல்லா விஷயத்தையும் நம்ம சொல்லிக் கொடுப்போம். அண்ட் இதோட அக்யூரேசி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சப்போஸ் நீங்கள் பேங்க் நிஃப்டி நிஃப்டியில் ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 80-85% வரைக்கும் அக்யூரேசி இருக்கும். நீங்கள் ஸ்டாக்ஸில் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா அப் டு 90% வரைக்கும் உங்களுக்கு இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி செக்யூரிட்டி கொடுக்கும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் நம்மளோட பழைய வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க, நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் எவ்வளோ அக்யூரேட்டாக மார்க்கெட் ஹிட் பண்ணிட்டு திரும்பி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் வந்துட்டு 5-10 points தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்துட்டு உங்களுக்கு ஹிட் ஆகிட்டு மிஸ் ஆகும். ஸோ இந்த அளவுக்கு அக்யூரேட்டாக நம்ம எப்படி வந்துட்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸை மார்க் பண்ணுறது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு நம்மளோட கோர்ஸில் சொல்லிக் கொடுப்போம். அண்ட் நம்மளோட ஸ்ட்ராட்டஜிஸில் எடுக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி நம்ம 10:00 to 11:00 உள்ள தான் எடுப்போம். ஸோ நீங்கள் பார்ட் டைமாக ட்ரேடிங்கை வச்சுக்கிட்டு இன்னொரு ஜாபை ஃபுல் டைமாக பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கூட இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் பார்ட் டைமாக ட்ரேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கூட இந்த கோர்ஸில் நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணி. அண்ட் இந்த கிளாஸஸோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டெய்லி 1 hour 4 days உங்களுக்கு தொடர்ந்து கிளாஸஸ் இருக்கும். ஐ மீன் நீங்கள் இன்றைக்கி மண்டே ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேர்ஸ்டே வரைக்கும் தொடர்ந்து கிளாஸஸ் இருக்கும். டெய்லி 1 hour கிளாஸஸ் இருக்கும். நைட்டில் வந்துட்டு 8-9 PM தான் கிளாஸஸோட டைமிங் இருக்கும். அண்ட் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா லைவ் கிளாஸஸாக தான் இருக்கும். நான் லைவாக தான் உங்களுக்கு டீச் பண்ணுவேன். சப்போஸ் நம்மளோட கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணி இந்த விஷயத்தை எல்லாத்தையும் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான வாட்ஸ்அப் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இப்போ நம்ம ஃபர்தராக வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். நிஃப்டி, இது பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட 15-minute சார்ட். நம்ம இன்றைக்கான வீடியோவில் வந்துட்டு நிஃப்டியோட அனாலிசிஸை பற்றி மட்டும்தான் பார்க்க போகிறோம். பேங்க் நிஃப்டி அனாலிசிஸை பற்றி பார்க்க போகிறதில்ல. எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு இன்றைக்கி கொஞ்சம் ஹை ஃபீவர் இருக்குது. ஸோ என்னால் பேசவே முடியலை. அதையும் தான் நான் வந்துட்டு கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டிருந்தேன். ஸோ இன்றைக்கான மார்க்கெட்டில் வந்துட்டு நம்ம வெறுமனே நிஃப்டியோட அனாலிசிஸ் மட்டும்தான் பார்க்க போகிறோம். சப்போஸ் உங்களுக்கு பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நான் என்னோட டெலிகிராம் குரூப்பில் லெவல்ஸ் அப்டேட் பண்ணுறேன், மறக்காமல் அங்கேயும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம இன்றைக்கான நிஃப்டியோட அனாலிசிஸ்க்குள்ளே ஃபர்தராக போகிறதுக்கு முன்னாடி நம்ம நேத்திக்கான வீடியோவில் என்னென்ன சொல்லியிருந்தோம், நான் எப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கிளான்ஸ் பார்த்துட்டு இருந்தலாம். நம்ம நேத்திக்கான வீடியோவில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் வராங்க. ஸோ அந்த ட்ரெயின் கிட்ட தான் வந்துட்டு மார்க்கெட் சஸ்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒன்ஸ் வந்துட்டு இந்த ட்ரெயினை கட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக இந்த இடத்துலேருந்து கால் ஆப்ஷன் சைடில் போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் ஆனால் இன்றைக்கான மார்க்கெட்டில் உங்களுக்கு ஓப்பன் ஆனதே பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயினுக்கு மேலே ஒரு பெரிய கேப் ஆகி தான் ஓப்பன் ஆனாங்க. ஸோ ப்ராபப்ளி நீங்கள் நேத்திக்கான வீடியோவை பார்த்து இன்றைக்கான மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இந்த இடத்துல கால் ஆப்ஷன் பை பண்ணியிருப்பீங்க. சப்போஸ் இன்றைக்கான மார்க்கெட்டில் நீங்கள் கால் ஆப்ஷனை பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்றைக்கான மார்க்கெட்டில் நல்லாவே ஒரு ப்ராஃபிட்டாக கெயின் பண்ணியிருக்க முடியும். நேத்திக்கான வீடியோ பார்த்து நீங்கள் இன்றைக்கி பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அண்ட் நாளைக்கான மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நிஃப்டியோட குரூஷியல் லெவல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரவுண்ட் லெவலான 17,000 இருக்கும். அரௌண்ட் பார்த்தீங்கன்னா இந்த லெவல்கிட்ட இருக்கும். ஸோ ஒன்ஸ் வந்துட்டு எனக்கு 17,000 மேலே சஸ்டைன் பண்ணாங்க அப்படின்னா நான் வந்துட்டு கால் ஆப்ஷன் சைடில் போவேன். ஆர் வந்துட்டு எனக்கு 17,000 கீழே சஸ்டைன் பண்ணாங்க அப்படின்னா நான் வந்துட்டு ஃபுட் ஆப்ஷன் சைடில் போவேன். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே ஷார்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா நான் வந்து சீக்கிரமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கொஞ்சம் டாக்டர்கிட்ட போக வேண்டிய வேலை இருக்குது. ஸோ சீக்கிரமாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நான் இந்த வீடியோ சீக்கிரமாக க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் என்னோட டார்கெட்ஸ் அப்படிங்கிறது இதாக தான் இருக்கும். இந்த லெவலுக்கு மேலே எனக்கு வந்துட்டு சஸ்டைன் பண்ணாங்க அப்படின்னா நான் வந்துட்டு கால் ஆப்ஷன் சைடில் போவேன். ஆர் இந்த லெவலுக்கு எனக்கு கீழே சஸ்டைன் பண்ணாங்க அப்படின்னா நான் வந்துட்டு புட் ஆப்ஷன் சைடில் போவேன். ஸோ நாளைக்கான மார்க்கெட்டை ஒரு கிளியரான பிளான் இதுதான். ஒன்ஸ் வந்துட்டு இந்த லெவலை கட் பண்ணி எனக்கு மார்க்கெட் மேலே போக ஆரம்பிச்சாங்க அப்படின்னா நான் பை பண்ணுவேன். ஆர் அதுக்கு கீழே சஸ்டைன் பண்ணாங்க அப்படின்னா நான் வந்துட்டு புட் ஆப்ஷன் சைடில் எனக்கு என்ட்ரி கிடச்சிச்சு அப்படின்னா நான் அந்த இடத்துலேருந்து வந்துட்டு புட் ஆப்ஷன் சைடில் என்ட்ரி பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. அண்ட் என்ன தான் மார்க்கெட் அப்சைடில் போனாலுமே உங்களுக்கு ஒரு பெரிய த்ரெட்டனிங் என்ன நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்துட்டு நமக்கு இங்கே 3 gaps கிட்டே இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே வந்துட்டு ஒரு பெரிய கேப் இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துக்கிட்ட ஒரு பெரிய கேப் இருக்குது. அரௌண்ட் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இங்கே நமக்கு ஒரு பெரிய கேப் இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே நமக்கு இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு பெரிய கேப் இருக்குது. ஸோ நிஃப்டி மேலே போகுது அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் டெய்லி வந்துட்டு பொசிஷனல் ட்ரேடில் புட் ஆப்ஷன் ஐ மீன் வந்துட்டு கால் ஆப்ஷன் சைடில் போகாதீங்க. ஏன்னா மார்க்கெட் வந்துட்டு திருப்பி விலக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா ஒரே ஸ்டாக்கில் இந்த கேப் ஃபுல்லத்தையும் ஃபில் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு கால் ஆப்ஷன் சைடில் போகணும் ஐ மீன் வந்துட்டு பொசிஷனல் ட்ரேடில் இந்த மந்த் வரைக்கும் நான் ஹோல்டு பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இப்போது அதுக்கான கரெக்டான டைம் கிடையாது. ஏன்னா மார்க்கெட் வந்துட்டு எப்போ வேணாலும் இந்த 3 gaps ஃபில் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஃபில் பண்ணுற டைமில் உங்களுக்கு ஒரு பெரிய லாஸஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பெட்டர் என்னோட அட்வைஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மார்க்கெட்டு ஒன்ஸ் கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகட்டும், இந்த கேப் ஃபுல்லத்தையும் ஃபில் பண்ணட்டும், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பொசிஷனல் ட்ரேடில் கால் ஆப்ஷன் எடுக்கிறத பற்றி யோசிக்கலாம். அண்ட் நாளைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டியோட டார்கெட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நான் இங்கே கொடுத்துருக்கேன், இந்த லெவல்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க.
அண்ட் நாளைக்கான மார்க்கெட்ல நிஃப்டி கேப் அப்பா இல்லை கேப் டவுனா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ எஜிஸ் நிஃப்டி பார்த்தீங்கன்னா அரண் வந்துட்டு இந்தியன் மார்க்கெட் க்ளோஸ் ஆன ரேஞ்சிலிருந்து உங்களுக்கு ஒரு 30 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ் ஆட் ஆயிட்டாங்க. ஸோ இதே நிலமை நாளை காலையில் வரைக்கும் எஜிஸ் நிஃப்டி நீதிச்சாங்க அப்படின்னா நாளை காலையில் நம்மளோட மார்க்கெட்லேருந்து ஒரு கேப் அப் ஓப்பனிங் எதிர்பார்க்கலாம். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோலேருந்து உங்களுக்கு நிஃப்டியை பற்றின ஒரு சில ஐடியாஸ் கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க, அண்ட் உங்களோட ட்ரேடிங் கம்யூனிட்டியில் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. உங்கள் அடுத்த வீடியோ சந்திக்கிற வரைக்கும் திஸ் இஸ் கண்ணன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் மாஸ்டர் ட்ரேட்ஸ்.